வணக்கம். நம்ம பார்க்க போகிறது ஹோமியோபதியோட சிறப்புகள், அதனுடைய பயன்கள். ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எமர்ஜென்சியில் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களில் யூஸ் ஆகும். பிள்ளைங்க அடிபட்டுட்டாங்க அப்படின்னா ஆர்னிக்கான்ற மருந்து கொடுக்கலாம். சிராய்ப்பு வந்துருச்சு, ஒரு காயம் நல்லா ஆயிடு, காயம் பட்டுருச்சு சிராய்ப்புனால அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து கேலண்டுலான்ற மருந்து. இப்போது எலும்பில் அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் இல்லை ஆனால் எலும்பில் அடிபட்டுருச்சுன்னா நம்ம வந்து ரூட்டான்ற மருந்து கொடுக்கலாம். அப்போது நமக்கு சுளுக்கு அந்த மாதிரி ஏற்படும் போது கொடுக்கக்கூடிய மருந்து ரெஸ்டாக்ஸ். அப்போது இப்போ அந்த எலும்பில் அடிபட்டு குணமாகிக்கிட்டே வரும்போது கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சிம்ஃபைட்டம், கல்கேரியா பாஸ், அப்புறம் தீப்புண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் கேந்தாரிஸ். அப்போது கேந்தாரிஸ்ன்ற மருந்தோட தாய் திரவத்தை வந்து நல்ல தண்ணியோட கலந்து, நல்ல தூய்மையான தண்ணியோட கலந்து அதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த தேனீ, சிறு சிறு பூச்சிகள் கடித்து நல்ல வீக்கமாக எரிச்சலோடு இருக்கும்போது கொடுக்கக்கூடிய மருந்து எபிஸ் மெலிஃபிகா. அப்புறம் இப்போ வந்து ஒரு முள் தச்சிருச்சு அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து செப்டிக் ஆகாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து லெடம் பால் அப்படின்ற மருந்து. அப்புறம் வந்து இப்போ விரல் இடுக்கலாம் கையை வச்சு நசுக்கிக்கிறாங்க பிள்ளைங்க அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து ஹைப்பரிக்கம். இனிமேல் வர வாரங்களில் இது மாதிரி நல்ல நல்ல செய்திகளை உங்களுக்கு போடுறோம். நன்றி.